அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதைக்குள்ள போகலாம். அந்த கதை கொஞ்சம் கண்டினியூஸாக இருக்காத மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் மேட்ச் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா? வேறு வழி இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கதை என்னென்னா, அதாவது இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து வருவாய் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஓகேவா? வருவாய் கம்மியாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு விட்டுட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் சேர்த்துறாங்க, ஓகேவா? ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துறப்ப பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து சீட்டே இல்லை, காலி பணியிடமே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, காலி பணியிடம் அதாவது அது நிரப்பாமல் இருந்தால், அந்த சீட்டு நிரப்பாமல் இருந்தால் நான் உங்களுக்கு உங்கள் பையனுக்கு அந்த சீட்டை நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து தனி வகுப்புக்கு உங்கள் பையன் போயிடுவான், ஸ்பெஷலாக கவனிக்கப்படுவான், அப்போ தேர்வில் வந்து மதிப்பெண் வந்து அதிகமாக எடுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா, இதுதான் கதை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 80வது சட்டத்திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருவாய் கம்மியாக இருக்குன்னு சொன்னால, அந்த குடும்பத்தோட மொத்த வருவாய் கம்மியாக இருக்குது, அதான் 10வது நிதிக்குழுவின் பரிந்துரைப்படி மத்திய மாநில அரசுகளுக்கிடையே வருவாய் பங்கீடு மாற்றி அமைக்கப்பட்டு மொத்த வருவாயில் 29%, ஓகேவா? மொத்த வருவாயில் 29% மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வகை செய்யப்பட்டது. அதுதான் 80வது சட்டத்திருத்தம். 80வது சட்டத்திருத்தம்னா மொத்த வருவாயில் 29% ஒதுக்கீடு செய்ய வகை செய்யப்பட்டது. வருவாய்ங்கிறது ஞாபகம் வரணும், வருவாய் பங்கீடு, வருவாய் வந்து பங்கீடு பண்ணி கொடுக்குறாங்க, ஓகேவா? அக்கம் பக்கம்லாம் சேர்ந்து, ரிலேஷன்லாம் சேர்ந்து வருவாயை வந்து பங்கீடு பண்ணி பயனை படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. பிரைவேட் ஸ்கூலில் போய் சேர்த்துறாங்கன்னா 81வது சட்டத்திருத்தம் 2000, ஆர்டிகல் 16, காலி பணியிடங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தால், இதெல்லாம் நிரப்பப்படாமல் இருந்தால் அடுத்த ஆண்டில் ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து அடுத்த ஆண்டுல தனி வகுப்பா வைத்து வகை செய்யப்பட்டது, ஓகேவா? அடுத்த ஆண்டுகளில் தனி வகுப்பு, அதாவது தனி வகுப்புல வந்து நாங்கள் கொண்டு போய் உங்க பையனை வந்து விட்டுருவோம், அவனுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 50% இடஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரி பொது பொருந்தாது, 50% இடஒதுக்கீடு பொருந்தாதுங்கிறாங்க, ஓகேவா? இது என்ன சொல்றாங்கன்னா 81வது சட்டத்திருத்தம் ஆர்டிகல் 16, காலி பணியிடங்களில் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடங்கள்ல நிரப்பப்படாமல் இருந்தால் அதனை அடுத்த ஆண்டுகளில் தனி வகுப்பாக வைத்து வகை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 82வது சட்டத்திருத்தம், சரி தனி வகுப்பை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, தேர்வுல மதிப்பெண் வந்து அதிகமாக எடுத்துருவாங்க, அதான் தேர்வில் மதிப்பெண் சலுகை வந்து அளிக்கப்பட்டது எஸ்சி எஸ்டிக்கு, ஓகேவா? ஆர்டிகல் 335 எஸ்சி எஸ்டிக்கு தேர்வில் மதிப்பெண் சலுகை அளிக்கப்பட்டது. எத்தனாவது சட்டத்திருத்தம்? 82வது சட்டத்திருத்தம், ஓகேவா? அப்படியே ஆர்டரா பார்த்துட்டு வரோம். 80 வந்து வருவாய், 81 வந்து தனி வகுப்பு, 82 வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுல மதிப்பெண் சலுகை, ஓகேவா? 82, 83 பார்த்தீங்கன்னா 83ஓட அது முடிஞ்சு, அதுக்கப்புறம் 83ல வந்து 82ஓட முடிஞ்சு 83ல வந்து அருணாச்சலம் வராரு, ஓகேவா? நம்ம ரஜினிகாந்த் அருணாச்சலம் வந்து வராரு. அவரு பார்த்தீங்கன்னா எஸ்டிக்களுக்கு வாழும் பகுதியில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை எஸ்சிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும், எஸ்டி வாழ்ற பகுதியில் எஸ்சிகளுக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்றாரு யாரு, அருணாச்சலம், ஓகேவா? 84வது சட்டத்திருத்தம் என்னன்னா 2001, இது மக்களவை மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினரோட எண்ணிக்கையை நிர்ணயம் செய்யறது. சரி இப்படி இடஒதுக்கீடு வழங்கினா என்ன பண்றான், அவன் வந்து ஒன்று அவன் என்ன ஆகுண்டா என்ன ஆகணும், நீ தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்துட்ட, சலுகை எஸ்சி இடஒதுக்கீடு நீ வாங்கிட்ட, என்ன ஆகணும்னு கேட்டால் அவன் என்ன சொல்றான் தெரியுங்களா, மக்களவை சட்டப்பேரவை உறுப்பினர் ஆகணும், இல்லைன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலில் வந்து எம்பி எம்எல்ஏ அந்த மாதிரி நான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதான் குடியரசுத் தலைவர் தேர்தலில் எம்பி எம்எல்ஏக்களோட வாக்கு மதிப்பு கணக்கிறது, மக்களவை மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினோட எண்ணிக்கை நிர்ணயம் செய்யறது, இதெல்லாம் தான் 84வது சட்டத்தை சொல்லுது. 1971 மக்கள் தொகை 2026 வரை வந்து மேலும் 25 ஆண்டுகளுக்கு அடிப்படையாக கொள்ள அனுமதிக்கப்பட்டது, ஓகேவா? தொகுதிகளை நிர்ணயம் செய்ய அடிப்படையாக தொகுதிகளை வந்து நிர்ணயம் செய்யறதுக்கு வந்து 1991 மக்கள் தொகை வந்து அடிப்படையாக கொள்ள வகை செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், 80லேருந்து 80 வந்து வருவாய்ங்க, 81 தனி வகுப்பு, 82 பார்த்தீங்கன்னா தேர்வில் மதிப்பெண், 83 அருணாச்சலம் வந்து எஸ்சிக்கு இடஒதுக்கீடு வாங்கி தராரு, அதுக்கப்புறம் 84ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகணும்னு கேட்டால் என்ன ஆகணும்னு கேட்டால் மக்களவை சட்டப்பேரவையில் உறுப்பினரோட எண்ணிக்கையை வந்து நிர்ணயம் செய்யணும், குடியரசுத் தலைவர் தேர்தலில் எம்பி எம்எல்ஏக்கோட வாக்கு மதிப்பெல்லாம் கணக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க.